நண்பர்கள் எனக்கு இந்த மனமார்ந்த வணக்கம். இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம மொபைல் போனை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கும் போது நமக்கு தெரியாம யாராவது ஓபன் பண்ணி இந்த பேட்டர்னை தவறா போட்டு பார்த்தாங்க அப்படினா ஈஸியா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னை தப்பா போட்டாங்கனா அவங்களுக்கு தெரியாம இந்த கேமரா ஆன் ஆகி போட்டோ எடுத்து உள்ள வச்சிக்கிறோம். நம்ம வந்து ஈஸியா பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த டிக்ஸ் எப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சூப்பரா பாத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு இதுல இருக்கிற மாதிரி கேட்ச் போன் இன்ட்ரோடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதில் இருக்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. CATCH ஃபோன் இன்ட்ரோடர் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க இன்டர்ஃபேஸ் இந்த தான். இதை ஓப்பன் பண்ணிட்டுனா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி வரும். இதை வந்து நீங்க லாக் பண்ணணும்னா செட் ஆப் லாக் பண்ணா போட்டுக்கலாம். இல்லைனாலும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் ஆகல. அந்த ஆப் வந்து லாக் ஆப் லாக் வந்து போட கேட்குது. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 1 2 3 4 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். வேண்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்குறோம். மறுபடியும் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. 1 2 3 4 கொடுத்துக்கிறேன். இப்போது ஓகே கொடுத்துடலாம். தென் மதர் மீடியன் நேம் கேட்குறது. இது ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு நேம் மாதிரி ஒன்று கேட்குது. நம்ம வந்து சும்மா ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து என்னோட நேமே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஆப் வந்து செட்டப் ஆகிடுச்சு. பெர்மிஷன்ஸ் கேட்கும். இது வந்து வைல் யூசிங் த ஆப் கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அட்டெம்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை வந்து எடுத்து விட்ருங்க. தென் கீழே வந்து மேக்ஸிமம் அட்டம்ஸ் ஒரு இருக்கும். அது வந்து 1 அட்டம்ப்டே வச்சுக்கோங்க. 1 டைம் தப்பாக போட்டாலே அது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் வந்து யாருக்கும் தெரியாமல் ஹிடனாக ஃபோட்டோ எடுத்து வச்சுரும். 1 டைம் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து டிவைஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. எனபிள் பண்ணும்போது உங்களோட செட்டிங்ஸ்க்குள்ளே போகும். போகும்போது இன்ட்ரோடர் கேப்சர் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிட்டு இதை வந்து ஆன் பண்ணும்போது ஆக்டிவ் திஸ் டிவைஸ் அட்மின் ஆப்னு கேட்கும். இதை வந்து ஆக்டிவ் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு செட்டப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே பேக் வந்துடலாம். ஃபுல்லாகவே பேக் வந்துடலாம். ஃபுல்லாக பேக் வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து 1 டைம் உங்களுக்கு வந்து காமிச்சு தரேன். லாக் பண்ணியாச்சு நம்மளோட மொபைல் ஃபோனை. இப்போது 1 டைம் நான் வந்து தவறாக கொடுக்குறேன். தவறாக கொடுத்துட்டேன். இப்போ வந்து கேமரா ஆன் ஆகியிருக்கும். 1 டைம் கூட நான் சும்மா கொடுத்துக்கிறேன். கேமரா ஆன் ஆகி இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கும். இப்போ நம்ம வந்து அன்லாக் பண்ணிடலாம். என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நான் வந்து அன்லாக் பண்ணேன். இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது ஓப்பன் கேட்கும். ஆப் பாஸ்வேர்டு கேட்டு ஆப் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. 1 2 3 4 கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். கொடுத்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகிடுச்சு. வியூ இன்ட்ரோடியூசர் இன்ட்ரோடியர் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். வியூ இன்ட்ரோடர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதாக தெரியும் பாருங்க. இப்போ வந்து என்னோடய கேமரா இதில் வந்து தெரியுது. இந்த மாதிரி யாருக்குமே தெரியாது ஃபோட்டோ எடுத்து சின்ன ஒரு தடம் கூட தெரியாத அளவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட முடியும். இதில் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு ஃபியூச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ரியல் டைம் ப்ரொடெக்ஷன், மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் சென்ட் இமெயில் ஆன் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு எனபிள் ஆகணும்னா நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். 170 ரூபா பே பண்ணால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஆப்ஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட முடியும். இது வந்து 170 ரூபீஸ். இந்த 170 ரூபீஸ் கொடுத்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒர்த்து தாங்க. என்னோட மொபைல் ஃபோனில் இது இல்லைங்க. இது தவிர்த்து வேற ஒரு ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா யாராவது உங்களோட மொபைல் ஃபோனில் திருடிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 டைம் இதை வந்து தப்பாக போட்டுட்டாங்க அப்படின்னாலே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த கேமரா ஹிடன் கேமரா ஆன் ஆகி ஃபோட்டோ எடுத்து நம்மளோட மெயிலுக்கு நம்மளோட மெயில் அடிக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடும். சென்ட் பண்ணிடும். அப்புறமா நம்ம வந்து அதை பார்த்து யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிட முடியும். பட் இந்த ஃபியூச்சர் இந்த மொபைல் இந்த ஆப்பில் வந்து நம்ம வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த அட்டம்ஸ் 1 டைம் வந்து தவறாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம பார்த்துக்கலாம். அதை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனை யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது வேறு வந்து இதை விட சூப்பரான ஆப்ஸ் வந்து வேறு இருக்குது. என்னோடய சேனல்லே அது சம்மந்தமாக ஒரு சூப்பர் வீடியோ போட்டிருக்கு. மொபைல் திருட்டு போனால் நம்ம வந்து யார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நம்மளோட மொபைல் ஃபோன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு லொக்கேஷன் லொக்கேஷன் ப்ளஸ் அவங்களோட ஃபோட்டோ அண்ட் அவங்க என்ன பேசுகிறாங்க முத கொண்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட மெயில் அடிக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது சம்மந்தமாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எண்ட் ஸ்க்ரீன்லேயே நான் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்த புதிய புதிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ்களுக்கு வந்து போகும் அதுவரைக்கும் கூட உங்களுடைய பொழுது உங்களாச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.